Non stai, guarda. ஜிவேமுருகனுக்குரோஹரா ஏககுரு ஸ்ரீஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வலோகானாம் விசுவேகவோஜனம் இதே சர்வவித்யானாம் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தே நமக ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 576 577 மந்திரங்கள். இது விஷயமில்லை, முடிக்கிறாருங்கிறத சொல்லுது. இதி ஸ்ருத்வா குரோ வாக்கியம் பிரசயேன கிருத்தானதிகி சதேன சம அனுஞாத்து ஜயௌ நிர்மக்தபந்தனக இதி ஸ்ருத்வா குரோ வாக்கியம் பிரசயேன கிருதானதிஹி சதேன சம அனுஞாத்து யயோ நிர்முக்தபந்தனக. இப்போது ஒரு சிஷ்யன் பல கோடி ஜென்மா எடுத்துட்டு இந்த ஜென்மாவில் அவனுக்கு முமுக்ஷு வந்திருக்கு. முமுக்ஷு வரத்துக்கு 1 கோடி ஜென்மா இருக்கும்னு சொல்கிறேன். அதிகமாக தான் இருக்குமே தவிர குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, கொஞ்சம் விழிச்சுக்கிட்டான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு இருக்கான், அடி வாங்குகிறோம், நம்ம உத வாங்குகிறோம். அதாவது நம்மளுடைய இயல்பே இதுதான், துக்கமும் சுகமும் கலந்தது தான் வாழ்க்கைன்னு உபதேசம் அப்படி தானே பண்ணுறாங்க. இந்த சம்சாரி எப்படி தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பான், தான் எப்படி வாழ்ந்தனோ அதை தான் அவனுக்கு சொல்லி தருவான். சம்சாரம்னா சுக துக்கம், இல்லை சம்சாரங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். சம்சாரம் அது மின்சாரம்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் அவள் ஜகத்தினுடைய பிரதிமா, புரியுதா? ஜகத்தினுடைய பிரதிமா. ஞானத்தை தேடுறவன், பிரம்மத்தை தேடுறவன் இந்த சம்சாரத்தோட தொடர்பு கொண்டா, டச்சில் இருந்தால் அது சம்சாரத்தை உருவாக்கிடும், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? உலகம்தான் அவள், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த உலகம்தான் பெண், புரியுதா? இந்த உலகம்தான் பெண். வேதம் என்ன சொல்லுது? ஜகத்மித்தியா பிரம்மசத்தியோன்னு சொல்லுது, இல்லையா? ஜகத்மித்தியா பிரம்மசத்தியோன்னு சொல்லுது. இப்போ அவங்களோட தொடர்பு கொண்டா, அவங்க சம்சாரத்தில் தனக்கு மக்கள், மனுஷால், வீடு வாசல், உற்றார் உறவினர் எல்லாம், அது அவங்களுடைய கேரக்டர், அதுதான் அவங்களுடைய பிரதிமா. அதுக்காக தான் அவங்க பிறந்திருக்காங்க. எல்லா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் இருக்குது. இது நல்லது கெட்டதெல்லாம் இங்கே பேச்சு இல்லை. ஒரு தத்துவம் அவங்க. பெண்ணுங்கிறது ஒரு தத்துவம், தாய்ங்கிறது ஒரு தத்துவம், தந்தைங்கிறது ஒரு தத்துவம், குருங்கிறது ஒரு தத்துவம். ஆளை பார்த்து, உருவத்தை பார்த்து ஆண் பெண் பேதம் இல்லை. இங்கே ஆண் பெண் பேச்சு இல்லை. பிரம்மசத்தியம் ஜெகத்மித்தியா, எதுக்கு சம்சாரம்? எங்கள் சம்சாரம்னா அவனுக்கு அர்த்தம் இல்லாமல், அவன் சம்சாரம்னா மனைவிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான். ஆனால் சம்சாரம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். அவங்களோட தொடர்பு கொண்டால் உலகத்தோட தொடர்பு கொள்வோம். உலகத்தோட தொடர்பு பண்ணோம்னா இந்த பொய்யறிவு நம்மளை பிடிக்கும், அதுதான் பாயிண்ட். வேறு ஒன்றும் அதில் அசிங்கமான வார்த்தையோ தப்பான வார்த்தையோ தரக்குறவான வார்த்தையோ கிடையாது. புரிஞ்சுக்கணும், புரியுதா? ஒரு காமெடிக்காக தான் அதை சொல்கிறது. இந்த சம்சாரத்தில் தவறானவர்கள், அவங்களுக்கு வேலை இருக்குது. தவறான மனிதர்களுக்கு வேலை இருக்குது, அது பேர் கர்மான்னு பேர். அவன் வந்து பிரம்மத்தோட போகிற, சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கிறேன்னு அவனை விடக்கூடாது, புரியுதா? அவனை ஜகத்துக்கு, ஜகத்தை கிரியேட் பண்ணுறதும், ஜகத்தில் இன்னும் என்னென்ன வேலைகள் வாங்கணுமோ எல்லாரையும் வச்சு செய்கிறது தான் என்னது, சம்சாரம். அதுக்கு ஏதோ ஒன்று ஆசையை காட்டும், ஏதோ ஒன்று காட்டும், அது பின்னாடி போய் அப்படியே இது பண்ணி அடிபட்டு உதப்பட்டு அப்படியே ஜகத்திலேயே வாழ்ந்துருக்கான். பல கோடி ஜென்மாக்கள் ஜகத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கான், மித்தியாலே வாழ்ந்துட்டுருக்கான். ஏதாவது ஒரு பிறவியில் இந்த கர்மாலாம் தீரும்போது சித்தசுத்தி வருது. சித்தசுத்தி வரும்போது வாங்குகிற அடி மனசு லேசாகிடுது,
மனசு வந்து கல்லாக இருக்கிற மனசு இப்போ அப்படியே உருகி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதை வந்து சுத்தியலால் அடிக்கிற அடி அது தாங்க முடியல. ஹிருதயத்தை நல்லா ஒரு கருங்கல்ல வச்சு ஒரு சம்மட்டியால் அடித்தா அது தாங்குமா? அந்த நிலைக்கு வந்துடுறான். கர்மாலாம் அந்த சித்த விலகும்போது, சித்த விட்டு அந்த பாவங்கள்லாம் விலகும்போது அது லேசாகிடுது. அப்போ நேரடியாக அடிக்கும் போது அடி தாங்க முடியல. இப்போ இதுலேருந்து விடுதலை வேணும்னு நினைக்கிறான். அப்போ தான் விழிப்பு நிலை வருது. புரியுதா? இப்போ அதே சம்சாரங்கக்கூடிய மாயை அம்பாள் பிரதிமாவாக இருக்கக்கூடியவங்க ஜகத்தை மறைக்கிறாங்க, பிரம்மத்தை காட்டுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷம். இது அஞ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வரியம், அதர்மம், இப்படி இருந்தால் அப்போ நீ திரும்ப 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 உன்னை வச்சு செய்து ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரியம் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்க முடியாது. அப்படி வச்சு செய்து அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி விழிப்பு நிலை வந்து சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறான். எனக்கு ஒரு கதி இல்லை. இப்போ முருகன் அடிக்கடி சொல்கிறான்ல, நான் விட்டா போயிடுவேன் விட்டா போயிடுவேன்னு சொல்லிட்டே இருக்காண்ணா, விட்டா தானே போவேன். மேரேஜ் வாண்டாங்கிறான், இது குடும்பமும் வாண்டாங்கிறான். அப்படிலாம் இருக்காங்களே மனிதர்கள், இருக்காங்களே இல்லறத்துக்குள்ளே இருந்தே விட்டுட்டு ஓடுறவனாம் இருக்கானே. என்ன காரணம்னா அடி மேலே அடி, அடி மேலே அடி, அடி மேலே அடினா என்ன பண்ணுவான்? யாரால் இருக்க முடியும்? அதான் ஓடுறான். யாராவது சொல்லி கொடுத்து ஓடுறான்னு சொல்லி கொடுத்தா ஓடுறான், தானே தானே ஓடுறான். சூசைட்டி யாராவது சொல்லி கொடுத்தா செய்கிறான், தானே தானே செஞ்சுக்கிறான். அது அஞ்ஞானங்கிறது அவனுக்கு தெரியாது, அது வேறு விஷயம். இவர் என்னென்ன உடம்பை விட்டுட்டு அவர் விடுதலை அடைஞ்சான், விடுதலைலாம் அடைய முடியாது. உங்களுடைய பிராரப்தம் முடிகிற வரைக்கும், அந்த ஆயுள் முடிகிற வரைக்கும் இங்கே சுற்றி நிற்க வேண்டியதுதான். உடம்பு இல்லாமல் திரும்ப உடம்பு கிடைக்காது, திரும்ப உடம்பு கிடைக்காது. மானுட பிறவிங்கிறது பெரிய அதிசயமான விஷயமாச்சா? இவர் கொடுத்த உடம்பை இவர் காலி பண்ணி இவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டார்ல, அதுக்கு வச்சு செய்யும். நிறைய கணக்கு இருக்காது, அதை பற்றி பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். இப்போது விழிப்பு நிலை வந்த பிறப்பாடு தான் சுவாமிகிட்ட யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியல. நல்லவனாக இருக்கிறதுனால, கடமையெல்லாம் கரெக்டாக செய்யணுங்கிற நினைப்பு இருக்கிறதுனால, தன்னை சார்ந்த குடும்பத்தார் சில பேர்லாம் இல்லறத்துக்குள்ளே போய் இந்த முடிவு எடுக்கிறான். அங்கே வேறு எதுவும் கிடைக்குன்னு நினச்சி போனால் அங்கே என்னமோ இருக்குது, தாங்க முடியல அவனுக்கு. இந்த வழி தாங்க முடியாமல் சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறான். சுவாமிகிட்ட எப்போ பிரார்த்தனை பண்ணாலும் குரு அனுப்புவார், உடனே குரு அனுப்புவார். அவன் மன உளைச்சலில் இருந்து, அவன் நல்லவனாக இருந்து மன உளைச்சலில் இருந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் அவனுக்கு குரு வருவாங்க. இப்போ சேரமான் நாயனார் கேரளா, அவர் ராஜா, சிவபூஜை ஒரு நாள் தவற மாட்டார். அவர் சிவபூஜைக்கு சிதம்பரத்துலேருந்து நடராஜர் டெய்லி போய் அங்கே நான் வந்திருக்கேன்னு அந்த சிலம்பு சத்தத்தை காமிச்சு உன்னுடைய பூஜை ஏற்றுக்கிட்டேன்னு நித்தியப்படி காட்டுவார். தரிசனம் இல்லை, ஆனால் அந்த சிம்டம்னு பேசிக்கும் போது பூ உழுது இல்லை, அது ஒரு சிம்டம்ஸ் மாதிரி அந்த சலங்கை வலி கேட்குது. ஒரு நாள் ரொம்ப நேரம் பூஜை பண்ணிகிட்ருக்காரு, அந்த சத்தமே கேட்கல, வருத்தப்படுறாரு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான். இவர் எங்கே நாங்கள் சுந்தரருடைய பாட்டில் லயமாயிட்டுறாரு தலைவர். இப்படி பூஜை பண்ணிகிட்டே இருந்தவனுக்கு விழிப்பு வந்து இவர் சுந்தரை விட்டுட்டு அங்கே போகிறார். அங்கே போய் பூஜை அந்த அவன் கலங்குற நேரத்துக்குள்ளே அங்கே போயிட்டு வந்துட்டேன், நீ வந்து அடுத்து பார்க்க வேண்டிய வேலை. பூஜைக்கு அடுத்த நிலை சொல்கிறார் பாருங்கள், அற்புதமாக சொல்கிறார். அடுத்து நீ வந்து திருவாரூர் போய் சுந்தரரை பாரு, அதுதான் அவருக்கு உபதேசம். சுந்தரர் போய் பாரு, அவ்வளோதான். சுந்தரரை பார்த்தோடனே சிவபூஜை குரு பூஜையாக மாறுது. பாருங்கள், ஆச்சரியமான ஆச்சரியம். யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா? அதுதான் அடுத்த நிலைங்கிறது. இந்த குருவை பற்றி ஞானிகள் பேசுகிற பேச்செல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. குரு வேல்யூ புரிய வச்சாலே போதுங்க, வந்த லட்சியம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். குரு வேல்யூ மக்களுக்கு தெரிஞ்சாலே எங்கேயும் குழப்பம், குளறுபடி, பஞ்சமாபாதகம், தீங்கு, குடி, அது இது கேடுகட்ட வாழ்க்கையே இருக்காது. இப்போ பாருங்கள், குரு வேல்யூ இல்லாமலே போச்சே. ரொம்ப மினிமம் பீப்புள் தாங்க, அதுவும் மறைக்கிறாங்க, அவங்களும் சொல்ல மாட்டுறாங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோம், அது மாதிரி அவனுக்கும் பக்கத்தில் இருக்கிறவனை தூக்கி விடணுங்கிற எண்ணமும் வரமாட்டேங்குது, அப்படியே மறைக்கிறாங்க. நம்ம இருக்கிற இன்பத்தை அவனும் அடையணுங்கிற எண்ணம் வரமாட்டேது, அப்படியே அமக்குறான், அப்படியே போட்டு மூடுறாங்க. என்ன சொல்கிறது? அப்போது
ஒரு சமுதாயத்துக்கு டாக்டர் தேவை, இன்ஜினியர் தேவை, ஜட்ஜு தேவை, சிஎம் தேவை, பிஎம் தேவை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தேவை. உன்னை வழி நடத்துகிற மெய்ப்பொருளை அறிவிக்கக்கூடிய, இறைவனை அறிவிக்கக்கூடிய ஒரு குரு இந்த நாட்டில் இல்லாதது பெரிய சாபக்கேடு. இருக்கிறவங்களே நம்ம கிண்டல் பண்ணி என்ன பண்ணுறோம், காமிக்கிறதுலாம் என்ன காமிக்கிறான், அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி எல்லாம் நெகட்டிவ். அங்கே ஒன்றுனே அவன் 9 காட்டுறான், பாசிட்டிவ் காட்டுறான்னு. குரு வேல்யூ ஒருத்தனும் தெரில. சிவபூஜை பண்ணி சிவபூஜை வர பிறந்ததுலேயே இது பண்ணிகிட்டு இருக்காருங்க. நாயனார் அவர் சேரமா நாயனார் ஒரு ராஜா, இங்கே வந்துடுறார், விட்டுட்டு வந்துடுறாரு, அடிக்கடி இங்கே வந்துடுவார், திருவாரூருக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் சிவபூஜையெல்லாம் கிடையாது, குரு பூஜை தான். அதே மாதிரி அப்புறம் தரிசனமாக அவருக்கு கொடுத்து சித்திக்கு அழைச்சிட்டு போய்ட்றாரு. சொன்னால சுந்தரருக்கு வெள்ளையான வரும்போது, அதுக்கு முன்னாடி இவர் இவருடைய சுந்தரருடைய இன்னொரு சிஷியன் இந்த தூதுவலை கொண்டு வந்து கேட்பான், கொடுப்பான அவன். அதுக்கு முன்னாடி இவர் அவங்கெல்லாம் போகிறாங்கன்னு, இவர் பாதுகாப்புக்கு இவர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் போகிறாங்க. முக்தியும் கொடுத்து சித்தியும் கொடுத்து தரிசனத்தையும் கொடுக்குறாரு, கைலாயத்தையும் கொடுக்குறாரு குரு. ஆனால் அதோடைய வேல்யூவே தெரியாமல் மறைச்சி இந்த வாழ்க்கைக்கு அவசியமே இல்லை அது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லோரும். உண்மையாக இல்லையா? இப்போ நம்ம இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே புரியல. எப்படி பரிகாரம் பண்ணுறது? ஆனால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி இந்த சொசைட்டிக்கு சமர்ப்பணம் பண்ணுறது பண்ணுறது தான். எத்தனை நாள் நம்ம உயிரோடு இருக்கமோ அடியேன், அது வரைக்கும் இந்த நோக்கம் என்னை விட்டு போகாது. அவ்வளவு தீவிரமான என்னன்னு சொல்கிறது அப்படி இருக்குது. என்ன தெரியுமா கனவு எனக்கு? ஒரு சங்கரருடைய சிலையை 1000 ஹைட்டுக்கு ஒரு பெரிய மலையை வாங்கிறது. பெரிய மலையை வாங்கி சங்கரர் அப்படியே நோகாமல் ஒரே கல்லில் செய்கிறது. அத்வைத பிரச்சாரம், வேதாந்த பிரச்சாரம். இதில் மதம்லாம் சிவம் வைணவம் எல்லாம் ஒன்று அப்படி போட்டு ஒரு தத்துவத்தை வச்சு எல்லோரும் ஒன்று கூடுற மாதிரி, எல்லோரும் மெய்ப்பொருள் தான் முக்கியம்னு நினைக்கிற மாதிரி, இந்த இதெல்லாம் கடந்து இந்த குறுகிய மனப்பான்மையெல்லாம் தாண்டி இந்த பிரம்மங்கிற நிர்குணம், நிரூபம், நிஷ்கிரியம் இப்படிலாம் நம்ம படிக்கிறோம்ல அத்வைதத்தில், சத்து சித்து ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம், இந்த தத்துவங்களையெல்லாம் இந்த நாட்டுக்கே இந்த 100 கோடி, இப்போ 200 கோடி, இப்போ நம்ம கனவு நிறைவேறதுக்குள்ளே இன்னொரு 25-30 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த 200 கோடி மக்களுக்கும் இந்த ஸ்தானம், எஸ்பெஷலி இந்துக்களுக்கு, பிரம்மத்தை தேடுறவங்களுக்கு, அது எந்த மதம் எந்த மதமாக இருந்தால் பிரம்மங்கிற வார்த்தை தான் பிரதானமாக வச்சுக்க போகிறோம், அந்த தத்துவத்தை ஒரு கோவிலா, ஒரு ஞான கோவிலா வர்றவன் அத்தனை பேருக்கும் அத்வைதம் தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகம் ஒரு உயிருக்குள்ளே தாண்டா எல்லா உடம்பும் இருக்குது, நாம் எல்லாருமே ஒன்று தான், ஒரு உயிரில் தான் நாம் உடம்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மெய்ப்பொருளை புரிய வைக்கிற ஒரு ஞான கோயில். சிவத்தை பேக்கப்பாக வச்சு, மலையை சிவமாக வச்சு, சங்கரரை முன்னாடி நிறுத்தி ஃபுல்லாக இந்த உலகத்துக்கே இங்கேருந்து அத்வைத சிஷ்யர்கள் போகணும், உலகம் ஃபுல்லாக இந்த பிரம்மஞானத்தை பரப்பணும். அவ்வளோ பெரிய இது இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, குறிக்கோள் இருக்குது, லட்சியம் இருக்குது. இது நடக்குது நடக்கலை, பட் சொல்லி தான் செய்கிற பழக்கம். அதனால் அதை நோக்கி பயணம் பண்ணணும்னு ஒரு எண்ணம். இப்போ 1 கோடிங்கிறதுலாம் எனக்கு இப்போ அல்பமாக போயிடுச்சு, 1 கோடி சிஷியர்கள்ங்கிறதுலாம் அல்பமாகிடுச்சு. ஒரு சின்ன கணக்கு போட்டால் எல்லாம் கரெக்டாக வருது, செய்ய முடியும். பெரிய விஷயங்கள் மனுஷ எத்தனத்தில் நடக்காத விஷயம் முருகனால் நடத்த முடியும். நான் அவரை நம்புகிறேன். நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய எண்ணமும் இயக்கமும் முருகப்பெருமான் சொல்லியிருக்கேன். இது ஏன் இவ்வளோ தாமதமாக கொடுக்குறாருங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த வேல் பூஜையும் வேத விசாரத்தையும் 10 கொடுக்க வேண்டிய விஷயங்களை 50 கொண்டாந்து கொடுக்குறாரு. என்னோ ஏன்னா அவ்வளோ முக்கியங்க, அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். அஞ்ஞானத்தினால தானங்க எல்லா தவறும் நடக்குது, அஞ்ஞானத்தினால தானங்க நோய், அஞ்ஞானத்தினால தாங்க பாவம், அஞ்ஞானத்தினால தான் கொலை கொள்ளை, சகல தவறுகளும் அஞ்ஞானத்தினால தாங்க நடக்குது. அதை மீண்டும் 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 போட்டு மறைக்கிறானுங்களே தவிர ஓப்பன் பண்ணவே மாட்டுறானுங்க. என்ன சொல்கிறது?
என்ன சொல்கிறது, சரி பார்க்கலாம், முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். இந்த நெருப்பு நேர் டெய்லி தீக்குச்சி ஏற்றி உரைச்சிக்கிட்டே தான் இருப்போம், அது மாறாது. நாளுக்கு நாள் அதிகமாக போயின்னு இருக்கு. இந்த மெய்ப்பொருளை உணர உணர அடடா எல்லாமே இதுக்குள்ளே இருக்கே, என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கான், எவ்வளோதோ செலவு பண்ணுறான், எத்தனையோ லட்சக்கணக்காக செலவு பண்ணுறான், ஒரு ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறான், ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான். இது ஒரு வருஷம் செலவு பண்ணான்னா உன் ஜென்மா ஃபுல்லாக, நீ பிறக்க போகிற ஜென்மா ஒன்றை சார்ந்த 21 ஜென்ரேஷன் ஆகும். என்ன பண்ணுறது, இந்த சென்சேஷன் எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுன்னு புரியலை. பட் தபசு தொடரும், அது பாயிண்ட்டு, தபசு தொடரும். இப்படி இந்த சிஷ்யன் அஞ்ஞானத்தில் இருந்தவன் துக்கத்தில் அடிபட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி, எப்படி இங்கே சுவாமியை குருவை அங்கே அனுப்புகிறார். இந்த பையனை யார், சேரமான்கிற மகாராஜாவை சுந்தரர்கிட்ட அனுப்புகிறார், அவள் போய் பாரு, அவர் தான் உனக்கு குரு. எல்லாம் என்ன செய்வாங்க, எனக்கு என்னுடைய திருவடிக்கு வான்னு தானே சொல்லுவாங்க. கடவுள் என்ன பண்ணுது பாருங்கள், சிவம் மாற்றி விடுது, சுந்தரரை போய் பாரு போய், அதுலேருந்து சுந்தரர் தான் அவருக்கு இறைவன். என்ன சொல்ல, தாய்மானவர் 1450 பாட்டும் குரு தான். சரி, இத்தி என்று இந்த கருத்துக்களையெல்லாம் குரு வந்ததுக்கப்புறம் குரு வாக்கியம், அவர் சொன்ன வாக்கியங்களை எல்லாத்தையும் ஸ்ருத்துவா சிரவணம் பண்ணி, அவருக்கு சுவாமி அமோகவாகுனால உபதேசம் பண்ணுறாரு. குரு தன்னை சார்ந்தவங்களுக்கு, தன்னை நமஸ்காரம் பண்ணுறவங்களை, சங்கரர் இந்த பாட்டிலையும் சொல்கிறார், தன்னை தேடி வந்த நமஸ்காரம் பண்ணனுக்கு உபதேசம் பண்ணுங்கிறாரு, தன்னை சார்ந்து வரவங்களுக்கு உபதேசம் பண்ணு, அவங்களுக்கு சுவாமி அமோகவாக உபதேசம் பண்ண, குரு வந்து சிஷ்யர்களுக்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு பராவாக உபதேசம் பண்ண, இதுதான் ஸ்ருதின்னு பேர். காது கொடுத்து கேட்டால் அது ஸ்ருதி, காது கொடுத்து கேட்டால் சிரவணம் பண்ணுனா அது ஸ்ருதி. அந்த ஸ்ருதி அஸ்ருத்துவா கேட்டு பிரசர ஏன்னு இவனுக்கு தாங்க முடியாத அன்பு வந்துடுச்சு குரு மேலே. ஏன்னா இப்போ அவன் எப்படியோ எல்லாம் இருந்தான், இவ்வளோ காலம் கழித்து இப்படி ஒரு வாய்ப்பு கதவை திறந்துட்டாரே சுவாமி குரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசரையேனு அன்புடானும் வணக்கத்தோடும் கிருத்தானதி நன்றி காமிக்கிறான். எப்படி காமிக்கிறான், தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணுறான். மறுபடியும் சாஸ்திராங்க நமஸ்காரம் நடக்குது. கிருத்தானதி நதிஹி நமஸ்கரித்து சத்தேனு அந்த குருவால் அந்த குருவுக்கிட்ட ச அமனு ச சம அனுஞாத்தோ விடைபெறக்கூடிய அனுமதியை பெற்று உள்ள பந்தனாக உள்ள வந்தான், சம்சாரியாக உள்ள வந்தான். சம்சாரம்னு வார்த்தை சொன்னோம்ல, சம்சாரியாக வந்தான். சம்சாரின்னா உலகத்தை ஒன்றுமே நம்புகிறான், அதான் சம்சாரி. உலகத்தை மட்டுமே நம்புகிறான், அது சம்சாரி. சம்சாரியாக வந்தவன் இப்போ நிர்முக்தனாக, நிர்முக்த ஜீவன் முக்த, எல்லா தடைகளையும் எல்லா பந்தனையும் முக்தி பண்ணக்கூடிய பந்தன நிர்முக்த, எல்லா பந்தனத்தையும் அவிழ்த்துட்டு நிர்முக்தனாக வெளியில் போகிறான். இதுதான் சாரம், சம்சாரியாக வந்தவன் முக்தனாக ஜீவன் முக்தனாக வெளியில் போகிறான். இப்படியாக குருவிடம், அதாவது துக்கத்தோடு வந்தவன் சுகத்தோடு வெளியிடுவான். சுகம் மட்டும் இல்லை, சுகம் வந்து போகும், ஆனந்தம் எப்போதும் இருக்கிறது. என்ன சாரம்னா, இப்படியாக குருவிடம் உபதேசம் பெற்ற மாணவன் அன்பு கலந்த வணக்கத்துடன் நமஸ்கரித்து மற்றும் குருவிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஜீவன் முக்தனாக ஞானியாக அவதூதனாக புறப்பட்டு சென்றான். நான் சொல்கிறேன், அந்த சங்கர சிலை சொன்னேன் 1000 அடிக்கு, என்ன தத்துவம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இறை ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே இடத்துலேருந்து உபதேசம் வரணும், புரியுதா உங்களுக்கு? இப்போ பொங்கல் என்றைக்கு வைக்கிறது, தீபாவளி என்றைக்கு, எப்போ தலை குளிக்கிறது, ஒன்றுமே தெரியலையே, ஒவ்வொருத்தன் ஒன்று ஒன்று சொல்கிறானே.
அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும். எப்படி சங்கரர் கொண்டு வந்தாரோ 72 துர்மதங்களை 72 லட்சம் பேரையும் வென்று ஒரே ஒரு தத்துவத்தை நிலைநாட்டிட்டு போனாரோ, அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க நாம் செய்யணும், இல்லை யாராவது செய்கிறவங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி சிந்தனைகள் ஒரு ஒன்றும் பெரிய விஷயங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். நல்ல நோக்கத்தோடு செஞ்சோம்னா எல்லாம் தானாக நடக்கும். முடியாததுலாம் ஒன்றும் கிடையாது. முயற்சியை நம்ம பண்ணுவோங்கிறேன். நான் பண்ண போகிறேன். நான் ஒரு நேரத்தில் வெற்றி அடைவேன், அப்போ நீங்கள்லாம் பின்னாடி வருவீங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே முதல் ரவுண்ட்லேயே வந்துட்டீங்க, அதான் பாயிண்ட்டு. எங்கிட்ட வர ஒரு கருத்து வரவே வராது. வந்துச்சுன்னா அது சித்தியாகாமல் விடவே விடாது. இது வரைக்கும் வந்த கருத்துக்கள் எல்லாம் அப்படி தான். இது வரைக்கும் எங்கிட்ட வந்து ராஜகோபுரம் ராஜகோபுரம் சித்தி அதான் தேவன் இது அப்படி தான் போயின்ட்டுருக்கு. போகிற நோக்கத்தை பார்த்தா இன்னொரு 4-5 வருஷத்துக்குள்ளே அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவேன். இந்த ஃபார்முலா நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நான் போகிற நோக்கம் எனக்கு நல்லா க்ளீனாக புரியுது. போயே தீரணும். ஆமாம், அதை பிடிச்சோம்னா இந்த இந்த நாடு ஒரு கொடையின் கீழே வரும். நீ அங்கே நீ என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோ, நாங்கள் செய்கிறத செஞ்சிடறோம்னு சொல்லிட்டு ஒரு நிலையை பண்ணணும். இதுதான் முக்கியம், இதுதாங்க முக்கியம். நல்லா எல்லா விஷயத்துலையும் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாம் இருக்குது, துக்கமெல்லாம் இருக்க நீ, எல்லாம் இருக்குது, சந்தோஷம் இல்லையே, ஆனந்தம் இல்லையே, தூய்மை இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, என்ன வச்சுக்கிட்டு நோயும் பீடையும் கழிச்சடையும் குப்பை தொட்டியுமா தானே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க. என்ன ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 வீடு இருக்குது ஒரு ஃப்ளாட்டில், 10 பேரும் 10 விதமாக இருக்கான், பேசிக்க மாட்டேங்கிறான். ம், என்ன காரணம்? அறிவே இல்லை, மெய்யறிவே இல்லை. இது தேவையே இல்லை இந்த நாட்டுக்கு. அதான் பாயிண்ட். எப்போ நடக்க போகுதுன்னு தெரில. சா, அதே பாட்டு, அதனுடைய அது அடுத்த பாட்டு 577. குரு ரேவ, இப்போ குரு எப்படி இருக்காரு? குரு ரேவ, குரு குருவே, குருமே எப்பவும் எப்படி இருக்காரு? சதானந்த சிந்தோ, சத்து சத்தோட குரு வந்து சித்து, இறைவன் வந்து சத்து, ரெண்டு பேரும் ஒரு உடம்புக்குள்ள தான் இருக்காங்க. அதை நம்ம புரிய வைக்கிறதுக்காக உச்சந்தலையில் சத்து இருக்குது, மூலாதாரத்தில் சித்து இருக்குது. 3 மண்டலம், மூலாதாரம் அக்னி மண்டலம், ஹிருதயம் சூரிய மண்டலம், தலை உச்சி வந்து சந்திர மண்டலம். இந்த கீழே பிண்டத்தில் இருக்கிறது மேலே இருக்கக்கூடிய தலை இருக்கு, அதை அண்டோன்னு சொல்லுவோம். பொதுவாக சொல்லும்போது தலை அண்டை உடம்பு பிண்டம்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த பிண்டத்துலேயே அண்டம் தலை, கீழே இருக்கிற எல்லாம் மேலேயும் இருக்குது, அந்த தத்துவமும் இருக்குது. இதே 3 மண்டலத்தை வந்து அக்னி மண்டலம், நடுவில் வந்து சூரிய மண்டலம், மேலே உச்சி மண்டலம். இதே தான் 3, அதே ஆர்டர் தான், ஆர்டர் மாறலை, அதே மண்டலம் தான். 16 படிக்கட்டுகள், 16 கலைகள், சரியா? இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த சத்தோட கனெக்ட் ஆகிட்டார். இப்போ அகங்காரம் இல்லை, ஆணவம் இல்லை, ஈகோலாம் கிடையாது, அகங்காரமற்ற நிலையில் இருக்கு. எந்த பேதமும் இல்லை. உனக்கு தீங்கு பண்ணால் கூட அது உனக்கு பெரிய விஷயமா தெரியல. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடலுங்கிற மனநிலை உனக்கு உரைக்குது, நல்லா உரைக்குது. முன்னெல்லாம் வெட்டுக்கு வெட்டு, குத்து குத்து, அது இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தான். இப்போது அதெல்லாம் போச்சு. ஏன்னா பேதம் இல்லை, பேதமே இல்லை, வேறுபாடாக தெரியலை. அந்த நிலையில் தான் அன்பு பிறக்கும். அந்த நிலையில் தாங்க அன்பு பிறக்கும். அப்போ தான் எல்லாருமேதும் அன்பு பிறக்கும். அன்பு வேறு, பாசம் வேறு. தனக்கு தனக்கு பிடிச்சவங்களோட செய்கிறது பாசம் நேசம் அதெல்லாம் வச்சுங்க. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்கிட்டையும் வச்சுருக்கிறது அன்பு. புரியுதா? சரி, ஒரு நேரம் தப்பு பண்ணிட்டான், சரி அவனை மன்னிப்போம் அப்படிங்கிற நிலையில் அந்த நிலையில் தான் வரும். இதுதான் அன்பு நிலை. இது தொடர்ந்தால் தான் அருள் நிலை. இந்த அன்பு நிலைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? அதுக்கு அறிவு வேணும். அறிவு தான் கேட், என்ட்ரன்ஸு. அறிவு தான் அங்கே முன்ன ஃப்ரண்ட்டில் நிற்குது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு அறிவு வேணும். அதனால தான் அறிவை கேதர் பண்ணுங்கள். இத்தனை ஜென்மாவை அறிவை விட்டாச்சு. அறிவு தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். ஏன்னா நீயே அறிவு தான். சித்துங்கிற வார்த்தைக்கே அறிவு தான் பேர். ம், அதை விட்டு விட்டு என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறேன். அது சொல்கிறார், குரு ஏவ சதானந்தம், குரு சதானந்தம், சத்துங்கிற ஆனந்தத்தோட கனெக்ட் ஆகிட்டார். சித்து சத்தோட சேர்ந்துருச்சு. அகங்காரமிற்ற நிலை, 36 தத்துவங்களை கடந்த நிலை, 96 தத்துவங்கள் இல்லாத நிலை, பிராணன் மனம்
புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. சித்து சத்தோடு சேர்ந்துருச்சு. தன்னுடைய கட்டுக்கள் எல்லாம் இந்த நல்லதை நோக்கினதுனால சத்தில் வாழ்ந்த, அதுக்கு தான் சத்துவகுணத்துக்கு வாங்குறது. சத்துவகுணத்துக்கு வாங்குகிற முதல் உபதேசம் சத்துவகுணத்தை தான் குரு சொல்லுவார். வாழ்க்கை நம்ம சொல்கிறத உங்களுக்கு உரைச்சதுன்னா செஞ்சு பாருங்கள், மிராக்கல் ரிசல்ட் கொடுக்கும். சத்துவகுணத்துக்கு வா, ஏகாந்தத்துக்கு வா. சம்சார தொடர்பு ஏகாந்தத்துக்கு வந்தாலே 50% கட் ஆகிடும். கண்ணை மூடினா 25% கட் ஆகிடும். 75% அப்புறம் நீ தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த புற உலகமே தேவையில்லைன்னு பிடிக்கும், தேவையில்லைன்னு தோணும். நீ செய்ய வேண்டிய வேலையை செய்வேன், கர்மாலாம் செய்வேன், கடமையெல்லாம் செய்வேன், எங்கேயும் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். அதனால் அவர் சதானந்தமாக இருக்கார். இப்போ எல்லாருக்கும் பிடிக்கிற நிலை அது. ஏன் அன்புமயமாக இருக்கார், அன்பு ஸ்வரூபமாக இருக்கார், அன்புக்குள்ளே இருக்கார். அன்பே தானே சிவம், அதனால் அன்புக்குள்ளே இருக்கார். சதானந்த சிந்தோ, அந்த சிந்து அந்த கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கிறார். எப்படி நிர்மக்ன அந்த சதானந்த கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கார் குரு. அவர் மனசு அந்த ஆனந்த ஸ்வரூபத்தில் மூழ்கி இருக்கு. மனசுங்கிறது சித்து, அந்த நிலையில் மனசுலாம் கிடையாது. புரியறதுக்காக சொல்கிறார் அவர், அது சித்து ஸ்வரூபம். மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாலத்தையும் கடந்த நிலை, அதனுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் சித்து. அறிவு ஸ்வரூபம், அசைவு ஸ்வரூபம். அந்த நிலையில் அது போய் சத்தோடு இணைஞ்சு அதுதான் இருந்த இடம். இப்போ நமக்கு ஹிருதயம் என்னவோ, சிவசிய ஹிருதயம் விஷ்ணுகுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சிவசிய ஹிருதயம் விஷ்ணுகுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதேமாதிரி உபனிஷத்திய ஹிருதயம் அத்வைதம். புரியுதா? சிவசிய ஹிருதயம் விஷ்ணுகுணா, விஷ்ணு தான் இங்கே அம்பாலாங்கிறது நிறைய இடத்துல. ஏன்னா ஜகத்துக்கு அதிபதி எப்படி அம்பாலோ, ஜகத்துக்கு அதிபதி விஷ்ணு, ரெண்டும் நிறைய இடத்துல ஒன்றே போயிட்டுருக்கு. இன்னும் எனக்கு லலிதா சாஸ்திரநாமத்தில் ரெண்டு மந்திரங்கள் வந்திருக்கு, முகுந்தா முக்தி நிலையா மூல விக்கிரகான்னு வந்திருக்கு. இது வந்து அம்பாலை குறிக்குது. ஆனால் இதே வார்த்தையே பெருமாளுக்கு நம்ம இது பண்ணுறோம். நான் அன்றைக்கே சொன்னேன், திருப்பதியில் 4 அம்பாள் உபாசனை நடக்குது அந்த மூலவருக்கு. 2 சிவ உபாசனை, 2 விஷ்ணு உபாசனை, 1 வந்து சிவ விஷ உபாசனை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்த்ததில்ல, சொல்கிறாங்க, கேள்விப்பட்ட சொல்கிறேன். இப்போ என்ன காரணம், 4 அம்பாள் உபாசனை என்ன காரணம்? அப்புறம் விஷ்ணு பல இடங்களில் சிவபூஜை பண்ணுறாரு, பல இடங்களில் சிவபூஜை பண்ணுறாரு. அம்பாள் பல இடங்களில் சிவபூஜை பண்ணுறாங்க. திருவாரூர் மூலவர் இது இருக்கே, மூலவர் படம்பக்கநாதர் மாதிரி மூலவர் புற்றீஸ்வரர் அங்கே இருக்கார். புற்றுதான் மண்ணில் பூஜை பண்ண தானே அது. கீழே விஷ்ணு இருக்காங்களாம். ஆமாம், இருந்தால் இவங்கக்குள்ளே ஏற்றத்தாழ்வான அந்த ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டின்னு சண்டை போட்டுக்குவானுங்க, இவங்கக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க. அதனால் மேலான நோக்கத்தோடு அதை கொஞ்சம் மறைச்ச வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, கேள்விப்பட்டது தான், சிரமணம் தான். விஷயம் இல்லாமல் சொல்ல முடியாது, இதெல்லாம் பொய் சொல்கிற விஷயம் கிடையாது. சப்தவிடங்கள் ஸ்தானம் இருக்கு, சப்தவிடங்கள் ஸ்தானம் கேள்வி பண்ணுங்க. அழைச்சிட்டு போயிருக்கேன், 1-2 அழைச்சின்னு போயிருக்கேன். அதாவது ஒரு குரங்கு வில்வ மரத்தில் ஏறி இந்த இலையெல்லாம் பிச்சு போடும். அன்னைக்கு பிரதோஷம், அன்னைக்கு வில்வ இலை சிவத்தில் கீழே சிவலிங்கம் இருந்திருக்கு. மேலே போட்டோடனே அவரை பார்க்குறாரு. அப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்திக்கே அடுத்த பிறவி கிடைக்கிது. அவன் வந்து இந்திரனுக்கு வந்து போரில் வந்து அசுரர்கள்லேருந்து இந்திரனை காப்பாற்றக்கூடிய வல்லமையோடு இருக்கிறான் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. அதனால் தேவேந்திரன் என்ன பண்ணுறான், தேவேந்திரனுக்கு மகாவிஷ்ணு பூஜை பண்ண சோமாஸ்கந்த விக்கிரகத்தை மகாவிஷ்ணு வந்து இந்திரனுக்கு கொடுக்குறாரு. தான் பூஜை பண்ண சோமாஸ்கந்தரனா சிவம் சக்தி நடுவில் முருகன் இருப்பாங்க. ச உமா சகிதம்னு பேர் அவர், உமாசகித்தம் சுப்பிரமணியம், உமாசகித்தம் சிவம், உமாசகித்தம் அதான். சோ ச வந்து சோவாக மாறும், ச ப்ளஸ் ஊ சோ, சக ப்ளஸ் அகம் சோகம்னு சொல்கிறோம்ல, அதான் சோம சோமாஸ்கந்த சோமாஸ்கந்த சோமஸ்கந்த. அதை வந்து இவர் கேட்குறாரு, முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்குறாரு யாருக்கிட்ட, மகாவிஷ்ணு பூஜை பண்ண சோமாஸ்கந்த வடிவத்தை இந்திரன்கிட்ட கேட்குறாரு.
அடப்பாவி வேறு எது வேணாலும் இதில் போரில் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சதுனால ஏதாவது கேளு நான் தரேன்னதும் இதை கேட்டான். அதுக்கு தான் எல்லோரையும் பூஜை ரூமில் விடக்கூடாது, எல்லோரையும் விடக்கூடாது. சில பேரை விடலாம், உங்களுக்கு அவங்களுக்கு தோணும் உங்களை அர்ஜென்ட் போய் பூஜை ரூம், எல்லோரையும் பூஜை ரூமை கொண்டு போய் காட்டக்கூடாது. அதை ஆசைப்பட்டான் போச்சு, அவன் பூஜை பண்ண என்ன பண்ணுறது, சரி கேட்டுட்டான் என்ன பண்ணுறதுன்னு போயிட்டு குழம்பிகிட்டு இருக்கான். அப்புறம் இந்த விஸ்வகர்மா கூப்பிட்டு இதே மாதிரி அவர் 6 டூப்ளிகேட் பண்ணு இவனுக்கு, இதை வச்சு காமிப்போம் அவன் எது ஒரிஜினலாக அவன் எடுத்துக்கிட்டோம், ஒரிஜினல் அவன் கண்டுபிடிக்க மாட்டான், நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டான். அவன் வந்து அங்கே வந்து நின்று சுவாமியை தியானம் பண்ணுறான், அவருக்கு காமிச்சு கொடுத்துறா இதுதான் ஒரிஜினல், அதை கொடுன்னு கேட்குறான். சரி ஏழுமே எடுத்துகிட்டு போனேன் சப்தவிடங்கள்னு வேதாரண்யத்தில், அதில் மகாவிஷ்ணு பூஜை பண்ண சோமாஸ்கந்த இது தான், நம்ம கோயிலில் நம்ம குமரகுண்டத்தில் அந்த சோமாஸ்கந்தர் இருக்குது, அந்த சோமாஸ்கந்தர் இல்லை அதோடைய பிரதிமா. அந்த மகாவிஷ்ணு பூஜை பண்ணி இந்திரன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுத்த அந்த மகா விக்கிரகம் தான் இங்கே இருக்கிறது, திருவாரூரில் மூலவ அந்த இதுவாக இருக்கிறது, சோமாஸ்கந்த சுவரமாக இருக்குது, அங்கே தான் கீழே மகாவிஷ்ணு இருக்கிற அந்த இது இருக்குது, வடிவம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, புரியுதா? அப்புறம் வேதாரண்யம், இந்த திருவிட்குடி, ஒரு 7 இடம் இந்த திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளேயே இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணி கதைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இதெல்லாம் இப்போ நம்ம வேல் பூஜை ஒன்று போதும் எல்லாமே உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, சுவாமி எப்படி இருப்பார், எங்கே இருப்பார், யார் பின்னாடி வெளியே வருவார், நாயன்மார்களுக்கு நடக்கிறதுலாம் நமக்கு நடக்குதே, ஏன்னா 100 விட்னஸ், 500 விட்னஸ் ஆகிப்போச்சே, இன்ஸ்டாகிராமில் போட்டாச்சு, ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு, அவனுக்கு என்னென்ன இடம் ஆசைப்பட்றானோ எல்லாத்தையும் போடுறான் போடு போடுன்னு விட்டேன். முன்னாடி போடாதன்னா இப்போ போடு போடுன்னு, போடா போ பர்மிஷன் போடு அப்படின்னு. அப்போ எல்லாம் உண்மையாக தானே இருக்குது, எதை நம்புறது? இன்றைக்கி வசிஷ்டர் பார்த்தீங்களா, எப்படி இவங்களுக்கு வசிஷ்டர் தெரியுதுன்னா சினிமாவில் காட்டுறான் வசிஷ்டர் இப்படி தான் இருப்பாருன்னு. அதே மாதிரி நல்லா வெள்ளை தாடி நல்லா ஃப்ரெண்டில் தாடி, பெரிய ஜடா சுட்டு முடி, நல்லா இதெல்லாம் தெரியுதா இல்லையா? க்ளீனாக தெரியுதா எப்படி வசிஷ்டரை காமிப்பானோ? பீஷ்ம பித்தாமகம் இப்படி தான் இருப்பார். வராரா பார்க்கலாம், இங்கே பேசிட்டேன் நாளைக்கு வந்துடுவார் பூஜைக்கு, நடக்குதா இல்லையா? இப்போ பீஷ்ம பித்தாகமாக இப்படி தான் இருப்பார். பீஷ்மர் யாருன்னு கேட்குறியா? ஆமாம், வசிஷ்டர் யாருன்னு கேட்குறியா? இப்போ என்னாச்சு, இந்த குரு சித்து சொரூபமாக மாறி சத்தோடு இருந்து தான் உபதேசம், சாமானியமாக இருப்பார், வேதத்தை தொட்டால் சத்தோடு கனெக்ட் ஆகிடும், இணைஞ்சிடுறது, ஒன்றாகிடுறது, அங்கேருந்து தான் உபதேசம் பண்ண முடியும், இல்லைனா வார்த்தை தொடாது, வார்த்தை ஹிருதயத்தை தொடாது, மேல்மட்டமாக இருக்கும். நிர்மக்ன மானசம், அதனால் மானசம்ங்கிறது புரிய வைக்கிறதுக்காக மானசம்ங்கிறார். எதில்? ஆனந்த கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கிற குருவுடைய மனசு இப்பொழுது முழுமையாக ஆனந்த கடலில் மூழ்கி இருக்கு. சரி, நிரந்தரம் தொடர்ந்து மூழ்கி இருக்கு, நிரந்தரக தொடர்ந்து சர்வோ, இந்த ஆனந்தமானது சர்வாம் வசுதாம், இந்த பூமியினுடைய எல்லா இடத்துக்கும் பரவுது. ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் பரிவிராஜக்கு, சன்னியாசியில் வந்து ஒரே இடத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க பரிவிராஜக்கு, இப்போ பெரியவா வந்து பரிவிராஜக்கு தாம் மடத்துலையும் இருப்பார், இந்தியா ஃபுல்லாக பயணம் செய்வார். எதுக்கு போகிறாங்க, எதுக்கு போனாங்க? புண்ணியம் தேடுறதுக்கா? ஆ, பரோபகார்த்தம், கரெக்ட், பரோபகார்த்தம். வந்த வேலை ஞானத்தை இந்த உலக மக்கத்து சொல்லறதா சொல்லிட்டு போவான், கேட்குறவன் கேட்கட்டும், தேடுறவன் இருப்பான் இல்லையா? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணுறேன் வச்சுங்களேன், இந்த டார்கெட்டோட இந்த மனநிலையோடு ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நாளைக்கு இருப்போமாங்கிறதுலாம் வேறு விஷயம், இருந்தால் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், 25 ஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஒரு வருஷம் தங்கினா போதும், பெரியவா சாணத்தில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டேட்டில் ஒரு வருஷம் தங்கினாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் ஒரு 100,000 பேராவது இந்த மெய்ஞானத்துக்கு வந்துடுவான், புரியுதா? அதுக்காக தான் அவர் சுற்றி சுற்றி வந்திருக்கார்,
நடந்து அந்த 90 வயசு வரைக்குங்க அவர் நடக்க ஈவனாக நடக்க முடியாது. அவர் நடக்க ஈவனாக சிஷியர்களே நடக்க முடியாது. சிஷியர்களெல்லாம் எல்லாமே 50 வயசுலேருந்து 70 வயசு தான் சிஷியர்கள். யங்ஸ்டர்ஸ்லாம் எங்கே அவங்க அவங்க கர்மா சம்சாரத்தில் மூழ்கி கிடப்பாங்களே. யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, லீவ் போட்டு வருவாங்க. ஒவ்வொரு கேம்பில் ஒவ்வொரு குரூப் வரும். ஆமாம், இப்போ புரியுதா? இப்போ இந்த வேலையை ஏன் நம்ம செய்யக்கூடாது? முதல்ல அந்த லெவலுக்கு உயரணும், நம்மளை உயர்த்திக்கணும் முதல்ல. அதுக்கு அறிவு வேணும். சுவாமிகிட்ட அதான் பிரார்த்தனை பண்ணும், சுவாமி இந்த இந்த பிரபஞ்சம் இந்த நாடு குரு தேவை, குரு தேவை. ஏன்னா நான் உணர்ந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட நான் பேசுறது இல்லை, பேச முடியல என்னால். நான் குருவை உணர்ந்த அளவுக்கு உங்களை உபதேசம் பண்ண முடியல. இல்லைன்னா இந்த கற்பனையெல்லாம் வருமா சொல்லுங்க. சுவாமி வேற குரு வேற இல்லவே இல்லைங்க. நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காருங்க. அவரு கேட்குறவனுக்கு தாங்க கொடுக்குறாரு, கேட்டால் கொடுக்குறாரு, கேட்டால் கொடுக்குறாரு, கேட்டால் தான் கொடுக்குறாரு. ஆமாம், இப்போ பெரியவா மாதிரி நிலையில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு 1 லட்சம் டிசிப்பிளை உருவாக்க முடியுமா? முடியாதா? நல்ல நோக்கத்தோடு அவன் அவர் செயல்படுறாரு. இந்த பாரு, இவ்வளோ நாட்டில் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது, அடுத்த ஜென்ரேஷனையாவது காப்பாற்றி விடு. செய்யலாமா? செய்ய முடியாதா? ஒரு 10 வயசுலேருந்து உள்ளவங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பித்து ஒரு ஒரு குடும்ப தலைவர்களுக்கு சொல்லி கொடுத்தா நடக்குமா நடக்காதா? இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்க தான் போகிறோம். நான் மனசில் ஒரு இதுவாக இருக்குது, ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோம், இவங்கெல்லாம் இப்படி அல்லோல கல்லோல படுறாங்களே, மெய்ப்பொருளை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, போயிட்டு சுவாமிக்கிட்ட போய் இது கூட அது கூடுன்னு தான் கேட்குறானே தவிர எவனும் ஞானத்தை கூடுன்னு கேட்க மாட்டான். உக்காந்த இடத்துலையே கிடைக்கக்கூடிய பொருளாச்சு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ செலவு பண்ணால் போதுமே. நீ தாடி வளர்த்துக்க வேணாம், மொட்டை அடிச்சுக்க வேணாம், ருத்ராசம் போட வேணாம், விபூதி போட்டுக்க வேணாம். உக்காந்த இடத்துல நீ அவர் சொன்ன மாதிரி தியானம் பண்ணு, அது போதுமே. நீ எந்த மதத்தில் வேணாலும் இரு, என் மதம்லாம் கடந்து தான் பேசுகிறோம். எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல, பட் நம்மளுடைய சிந்தனைகள் சுவாமி செவிசாய்ப்பார்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அவர் தான் நம்மளை பேச வைக்கிறார். ஆமாம், அவர் எப்படி அங்கே வேல் பூஜைக்கு வந்து அதை சிறப்பிக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கே வேத விசாரத்துக்கும் வந்து சிறப்பிக்கிறார், ரசிக்கிறார் அவர். நான் உணர்றேன், அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒழுங்காக சொல்கிறானா, சிஷ்யம் ஒழுங்காக கரெக்டாக இருக்கானான்னு பார்க்குறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சர்வம் இந்த பாட்டு தான் அந்த எண்ணத்தை எனக்கு உருவாக்குனுச்சு. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் இந்த பாட்டு தான் அந்த உருவா. என்ன சொல்கிறாருன்னா, சர்வம் அவர் வந்து ஆனந்த நிலையில் இருக்கார். எங்கேயெல்லாம் போகிறாரோ, வசுதானா பூமி, பூமி ஃபுல்லாக போகிறாரு. போராடாமலாம் பாவனம்தான். ஏன் அன்பு ஸ்வரூபமாக போகிறார்? இப்போ குரு ஸ்வரூபமாக போகல, அன்பு ஸ்வரூபமாக போகிறார். எங்க காரணமே இல்லாமல் ஒருத்தங்களை பிடிக்குமா? ஒருத்தங்களை காரணமே இல்லாமல் பிடிக்குதுன்னா அதுதான் அன்பு ஸ்வரூபத்து, அன்புன்னு பேர். எந்த காரணமும் இருக்கக்கூடாது. பிடிக்கிறதுக்கு நீ காரணம் சொல்லலாம், பிடிக்குதுன்னு சொல்கிறது காரணம் சொல்ல முடியாது. அன்பு தான் பிடிக்கும். அன்பு ஸ்வரூபமாக போகிறதுனால என்ன நடக்குதுன்னா, பாவையன் பாவையன்னா புனிதமாகிறது. போராடமெல்லாம் குரு போராடமெல்லாம் புனிதம் சொல்கிறது சங்கரர். எதுக்கு இந்த 90 வயசில் நம்ம இவர் அப்பர் 76 வயசில் இந்த ஓடுறார அந்த சம்பந்தருக்கு இணையாக பாட்டு எழுதியிருக்காருங்க. எவ்வளோ பாடல்கள், இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்? நேரம் இல்லைன்னு சொன்னால் முட்டா பையனாக இருக்கும். நீ முட்டா பையனாக இருக்கும். நட்பே இல்லை, அதாவது சத்சங்கமே இல்லை. அதாங்க அது கரெக்டாக சொல்கிறாரு நீ ஸ்ரீகிருஷ்ணன். ஒன்று அவன் சத்சங்கத்தில் இருந்தான்னா எங்கிட்ட வருவான், இல்லை சாஸ்திர அறிவு இருந்த பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா குழந்தைக்கு சாஸ்திர அறிவு சொல்லி கொடுப்பாங்க, அவன் என்னை நோக்கி வருவான். துக்கத்தில் இருந்தால் என்னை நோக்கி வருவான், பணம் வேணும்னா என்னை நோக்கி வருவான். சொல்கிறாரா இல்லையா? இதில் இந்த சத்சங்கம் இருக்குது பாருங்கள், அது ஒரு எஸ்கலேட்டருங்க. கால் வச்சுட்டா போதும், கொண்டு போய் திருவடியில் கொண்டு போய் விட்ருவோம். எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேண்டாம். நீ விழுற நேரத்தில் குரு தூக்கி பிடிப்பான். சலனம் ஆகிற நேரத்துலலாம் இந்த பூஜைக்கு வரவங்களே கொஞ்ச நாள் சலனம் அடைவாங்க. ஒரு மாதிரி சூழலே அப்படியே ஆரம்பிக்கும் போது பாருங்கள், ஒரு அமுக்குன மாதிரி இருக்கும், ஒரே தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஒரே இருட்டாக இருக்கும், ஒரே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஒரே நெகட்டிவாகவே இருக்கும்.
அப்படி உள்ள கால் வச்சுட்டீங்க, இந்த ருத்ரத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாடி நரம்புலாம் ஆக்டிவேட் ஆகிடுது. ஆகுதா இல்லையா? ருத்ரம் சொல்லியே சித்தி அடைஞ்சவங்கலாம் இருக்காங்க நாயன்மார்களில். அமர்நீதி நாயனார்னு நினைக்கிறேன் அவர் பேர், திருப்புன்கூர் அமர்நீதி நாயனார்னு நினைக்கிறேன். வெறும் ருத்ரம் சொல்லியே காலை மாலை மூ வேலை வேலை வணங்குவதே வேலைன்னு இவர் கிருபானந்த யார் சொன்ன மாதிரி, அதாவது ஒர்ஷிப் இஸ் ஒர்க் இஸ் ஒர்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒர்க் இஸ் ஒர்ஷிப் ஒரு ப்ரோப் இருக்குல்ல, நமக்கெல்லாம் ஒர்ஷிப் இஸ் ஒர்க்கு. இப்போ சர்வாம் பசுதாம் பாவையான் போராடமெல்லாம் புனிதமாக்கிடுவார். பரிவராஜக்கு குரு, அதனால தான் உலகம் ஃபுல்லாக இப்போ போயிருக்காங்க. ஒன்று சேத்ராட்டன் பண்ணுறது ஒரு சந்தோஷம், சுவாமி எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்குமா நமக்கு? இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 30 நாளாக அவரை போய் பார்க்கணும்னு தோணுதா இல்லையா? அந்த இது வருதா இல்லையா? அந்த சந்தோஷத்தை நம்ம அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும். இப்போ தாங்க திருவாரூரில் விழாவை பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு அங்கேருந்து திருப்புகலூர் வராரு. அப்பரு வந்தோடனே எதிர்த்தாப்பில் இங்கே முருகநாயனார் திருப்புகலூரில் இந்த சுந்தரருக்கு கோயில் கட்டுறாங்களே, அங்கே முருகநாயனாருங்கிறவர் 5 நாயனார் ஒரே பீரியடில் வாழ்ந்துருக்காங்க. 5 பேர் சந்திச்சிட்ருக்காங்க. அந்த திருப்புகலூர் கோயில் பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி வாசலை நின்று சாப்பிட்டுட்டு ஞாபகம் இருக்கா? ஒரு மரத்தடியில் படுத்துக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இவன் கூட எங்கெங்கே ஓடனானே ஹோட்டல் தேட சொன்னான் நீ வரலையா? ஞாபகம் இருக்கா? நம்ம போனோம் ஒரு பாட்டி குடிசா வீட்டில் போய் சாப்பாடு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டோமே, அதுதான் திருப்புகலூர். ஆமாம், அங்கேருந்து இவர் ஓடுறார், சம்பந்தர் ஓடுறார். அப்புறம் வர்றார் திருவாரூர்லேருந்து வர்றாரு, இறைவனாக நினைக்கிறார் சம்பந்தர் வந்து அவர் இறைவனான். அப்பர்னு சொன்னது இவர் தான், சம்பந்தர் தான். வந்து கேட்டோடனே அங்கே என்ன நடந்துச்சு, எப்படி விழா நினச்சி, எப்படி அது நினச்சி, இது நடந்துச்சுன்னொடனே அவர் எல்லாத்தையும் வர்ணிச்சாரா? உடனே நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறேன். இவர் இங்கே இங்கே தான் அங்கே கிளம்பிடுறார். அவர் அங்கேருந்து வந்து அவர் நானும் வரேங்கிறார். இங்கே போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது. அவர் சிவிகையில் போவார், இவர் நடந்து தான் வருவம்பார். அவரை இவர் நடக்க விட்டு அவர் போக முடியாது. இல்லை இல்லை, நீ இங்கே திருப்புகலூரே இரு, முருகனார் கூட மரத்தில் இரு, நான் வந்துடுறேன். அவன் போயிட்டு மறந்தாச்சு. அங்கே திருவாரூரில் வந்து ஒரே பாட்டு, சும்மா இல்லாமல் இவர் திரும்ப திருவாரூர் மறுபடியும். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது சுவாமி, மறுபடியும் திருப்புறார் திருவாரூர். அது மாதிரி இந்த சேத்ராட்டன் இந்த குருலாம் ஏன் பண்ணாங்கன்னா, ஒன்று சாமி தரிசனம், வந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இரியா அப்படின்னு கேட்குறது ஒன்று. ரெண்டாவது அந்தந்த மக்கள் வந்து இப்போ சம்பந்தர் போனால் 10 கிராமம் வரும், பெரியவா வந்து 5000 பேர் வருவாங்கன்னு சொல்கிறாரு. 500 பேர்னா கூட 10 கிராமம் வரும், சொல்லட்டுமே 10 பேர் வரட்டுமே, ஒரு பெரிய ஜெகஜோதியால் போகிற மாதிரி இருக்குது. அக்கற அந்த கற்பனை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது, இந்த நம்மளுடைய ஹிந்து கல்ச்சரை அதில் உள்ள விசேஷங்களை நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறெல்லாம் ஒரு 300 படம் எடுக்கணும். மக்களுக்கு பார்த்தா தானே இப்போ நம்புவான் அவன், இப்போ நம்ம கேட்குறவன் கம்மியாக தானே இருக்கான். அது மாதிரி ஒரு 300, 100-500 படம் இல்லை 1000 அடின்னு சொன்ன மாதிரி ஒரு 1000 படத்தை எடுக்க வச்சிட்டோம்னா இந்த கல்ச்சர் சீக்கிரமாக பரவும். இந்த அத்வைத கல்ச்சர், பிரம்மத்தை தேடக்கூடிய கல்ச்சர் சீக்கிரம் வரவும். இங்கே வேதாந்தம் சித்தாந்தம் சைவம் சிவம் சிவம் வைணவம் அதெல்லாம் கிடையாது, மெய்ப்பொருள் பிரம்மம், அதை பிடிச்சிட்டு மேலே வா, வழி இருக்குது. வரவன் ஜெயித்தவனை பார்த்தானா அவன் பற்றிக்குவாங்க, ஜெயிக்கிறவனை தான் இப்போ காமிக்க மாட்டுறாங்க, தோத்தவனே காமிச்சிட்ருக்கான் டிவியில். அதுக்குன்னு சில டிவி இருக்குது. இந்த நம்ம கல்ச்சரை உடைக்கணும், நம்மளை நாசம் பண்ணணும், அவங்கவுங்க தர்மத்தை அவங்கவுங்கள பண்ண விடக்கூடாது, கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும். இப்படி இருக்குது சில இதெல்லாம் இருக்குது. அதனால் இதில் என்னென்னா, இதில் சாரம் என்ன அப்படின்னு சொன்னால், பிறகு குருவும் சதா ஆனந்த உடலில் மூழ்கிய மனதுடன் தான் செல்லும் உலகம் அனைத்தையும் புனிதப்படுத்தி கொண்டே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். அப்படி முடிக்கிறார் அந்த பாட்டு. அப்புறம் அமைச்சது நான் இது பார்க்கலாம். இது
திருமந்திரம் பார்க்கலாம். அது என்ன, எப்போ நான் பேசினாலும் நீ தண்ணி குடிக்கிற? ஆமாம், எப்போ நான் பேசி முடித்தாலும் நீ தண்ணி குடிக்கிற. ஆயிரத்தி 272 பாடல், 277 பாடல் நம்ம திருமந்திரத்தில் பார்க்குறோம். இப்போ ரெண்டு நாளில் இந்த விவேக சூடாமணி முடிஞ்சிடும். அதோடைய பலஸ்துதி 1000 இருக்குது. அதில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 50 ஆண்டுகள் நீங்கள் இறைவனை தேடி பயணம் செஞ்சுருந்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ, அதுக்கான பலன் இந்த நம்ம 400 ஆடியோவில் இருக்குது. இந்த புக்கை படிக்கிறதும் ஒன்று தான், அந்த ஆடியோ கேட்குறதும் ஒன்று தான். கற்றலின் கேட்டல் நன்று. ஏன்னா நீங்கள் புக்கு படிக்கும்போது உங்கள் அறிவு கேட்டின அறிவு கிடைக்கும். சிரவணம் பண்ணும்போது பல ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுலாம் அதில் கலந்து வர்றதுனால, ஞானிகள் பக்தர்கள் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பக்தி வரும். ஞானிகள் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஞானம் வந்துடும். யோகிகள் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தியானம் பண்ணுவீங்க. சித்தர்கள் வாழ்க்கையை தெரிஞ்சிங்கன்னா அஷ்டமா சித்தியை பிடிக்கலாம். எல்லாம் ஒரு ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. பட் எல்லோரும் லோகக்ஷேமந்தான். எல்லாருக்கும் ஒரு தலைவன் தான், அதுவே சிவம். எவ்வளோ பொக்கிஷத்தை நம்ம வச்சுக்கிட்டு பிச்சைக்காரனாக இருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ கொடுமை பாருங்கள். அது பலஸ்துதி. இப்போ ரெண்டு நாளில் அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா உபநிஷத் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் இப்போ நம்ம ஆடியோ கேட்குறவங்களும் சரி, உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு வேதாந்த சாரம் ஒரு ஸ்கெட்சு லைட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கேன். முன்னாடி இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இந்த படிக்கட்டில் உட்காந்து பேசிகிட்ருப்போம். அது ஒரு 5-6 மாதம் பேசியிருப்போமா, 1 வருஷம் கிட்டத்தட்ட பேசியிருக்கோம். அது அதை எல்லாத்தையும் நாளைக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். அதாவது தனியாக பண்ண மாட்டேன், உபநிஷத்தோட அந்த ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகி போயின்ட்டுருக்கோம். இடையில உங்களுக்கு டவுட் இருக்கான்னு கேட்பேன். அந்த கிளாஸ் முடித்தோடனே அதில் டவுட் உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே கேட்டவங்களுக்கு வேதாந்தமே தெரியலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப எளிமைப்படுத்தி சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல போகிறேன். கேட்டவங்களுக்கு டவுட் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். புதுசாக வேதாந்தம் தெரியும். ஏன்னா இந்த வேதாந்த சாரம் தெரியாமல் உபநிஷத்து புரியாது, பிரம்மம் புரியாது, ஜகத்து புரியாது, நம்மளையும் புரிஞ்சுக்க முடியாது. அதை எளிமைப்படுத்தி பேச போகிறேன். அதனால் விடாமல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது சைடில் அது கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் உபநிஷத்து நம்ம பார்ப்போம். ரெண்டும் ஒரு பேரலாக போனுச்சுன்னா அதோட இந்த திருமந்திரம் தொடரும். டைட்டில் வந்து உபநிஷத்துடைய டைட்டில் இருக்கும். முதல்ல எப்போதும் போல் விவேக சூடாமணியை பேசிவிட்டு திருமந்திரம் பேசுகிற மாதிரி உபநிஷத்தை பேசிவிட்டு திருமந்திரத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். டைட்டில் வந்து உபநிஷத்து டைட்டில் வரும். இப்போ திருமந்திரம் டைட்டிலில் உபநிஷத்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உபநிஷத்து டைட்டிலில் திருமந்திரம் வரப்போகுது. புரியுதா சொல்கிறது? புரியுதா? லோகவுகாலம் அதே தான், ஒன்றும் மாற்ற போகிறதில்ல. யாரும் எதுவும் போட போகிற இதே தான், ஈஸ்வர் தான். ஆனால் அந்த பலன் உண்டு. 50 வருஷம் நீங்கள் இதுக்காக தபஸ் பண்ணினீங்க, அங்கே இப்போ குருவை 10 வருஷம் தேன்னேன், இங்கே நான் சர்வீஸ் பண்ணேன், வள்ளலார்கிட்ட போனேன், ரமணர்கிட்ட போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், எல்லாம் ஒரே இடத்து முடிவு புள்ளி வைக்கிறார், புல் ஸ்டாப் வைக்கிறார் சுவாமிநாத சுவாமி. இல்லை 10 வயசில் அப்படி போகலாங்க, 10 வயசில் அப்படி போகலாம், 15 வயசில் அப்படி போகலாம். அதுக்கப்புறம் ஒன்று தான் பிடிக்கணும், அது இஷ்ட தெய்வமாக வச்சுக்கோ. இதுதான் இல்லை, எது வேணாலும் வச்சுக்கோ. உனக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கோ. ஒன்று தான் வச்சுக்கணும். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. இனிமேலாம் வெளியில் போகிறதுக்கெலாம் உங்களுக்கு நேரம் இல்லை. மாதம் ஒரு நாள் நம்ம போகிறோமே, இந்த ஞானிகள் போன இடத்துக்காக போகிறோம். பிரம்மம் ஒன்று தான். இங்கெல்லாம் போனால் தான் நமக்கு மெய்யறிவு புரியும், பாவங்கள் எரியும். ஏன்னா இந்த பாவங்களை எரிக்கிறது தான் மேலோகத்துலேருந்து வரான் இங்கே பூஜை பண்ணுறதுக்கு. இங்கே வராதவங்க யாருமே கிடையாது. சூரியன் வந்திருக்கான், சந்திரன் வந்திருக்கு, காமதேனு வந்திருக்கு, பிரம்மா வந்திருக்கார், விஷ்ணு வந்திருக்கார், அம்பாள் வந்திருக்கா, லக்ஷ்மி வந்திருக்காங்க, சரஸ்வதி வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஊர் இருக்குது, விட்னஸ் இருக்குது, கோவில் இருக்குது. அதனால தான் கோவிலை கட்டினாங்க. புரியுதா? இனிமேல் வெளியில் நீங்கள் அலையிறதுக்கு ரொம்ப கம்மி. நீங்கள் இனிமேல் 50 வயசுக்கு மேலே ஏகாந்தம் அத்வைத்தம்னு ஒரு நிலையை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடமை எங்கேயும் தவற மாட்டீங்க. நீங்கள் நல்லதில் நோக்கி போனால் கெட்டுப்படுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். அப்படி தான், ருத்ராட்சம் போடாத, வேல் வச்சுக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணான்னு நாசம் பண்ணிட்டானுங்க. புரியுதா? விபூதி வச்சா என்ன சன்னியாசி ஆகிட்டு எவ்வளோ கேவலப்படுத்துகிறான் பாருங்கள். சொல்கிறேன், வேணும்னா ஒரு அல்ப ஜந்துவாக இருக்கும். விபூதி போட்டுட்டீங்கன்னா என்னப்பா தொடர்ந்து விபூதி போடுற, என்ன சன்னியாசி ஆக போறியா? சொல்கிறது உபதேசம். 10 பேருக்கு முன்னாடி கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான்.
அதில் சிரிக்கிறதுக்கு 10 பேர் இருக்கான், அதை நம்புகிறான் இவன், அதனால் அதெல்லாம் வேண்டான்னு சொன்னான். நீ போட்டுக்கப்பான்னு கொடுக்கறது யாருமே இல்லை, போடாதன்னு தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா. என்னத்தை சொல்கிறது, நெஞ்சிலேயே சுமப்பாங்கங்க லிங்காயத்துன்னு, ஆண் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்லறமாக இருக்கட்டும் தாம்பத்தியமாக இருக்கட்டும் கலட்டவே மாட்டாங்க. உயிர் மாதிரி உள்ளே திறந்து பார்த்தா சிவலிங்கம் இருக்குது, உள்ள இருக்காங்க. என்ன கெட்டு போயிட்டாங்களா எப்படிங்க? ஒரு தாய் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க குழந்தைய கெடுத்து விட்ருவாங்களா, நீ என்ன என்னை போட்டுக்கிட்டே அதனால் நான் உன்னை கெடுத்து போகிறேன் செய்வாங்களா? எவ்வளோது அறிவீனும். சரி, இப்போது இந்த போதன் பசுன்னு சொல்லி இப்போ போதன் வந்தாச்சு, இந்த குருவை தேடிட்டான் அவன், அவனுக்கு கொஞ்சம் அறிவு வந்துருச்சு. அவன் எப்படி இருப்பான் சொல்கிறார், குணவிளக்காகிய கூத்தப்பிரான், 8 குணம் உடைய கூத்தப்பிரான் நடராஜர், கூத்தாடுறவர். கூத்தாடின்னு தான் சொல்லுவாங்க, கூத்தாடு கூத்தாடி சன்னியாசி பிச்சாண்டி என்னது இன்னொன்று எத்தனையோ இப்போ மொட்டையாண்டி எல்லாம் பேர் நிறையா இருக்குது, என்னென்னமோ பேர் இருக்க கிராமத்தில் பேர்லாம் இருக்கும். பார்த்தா என்ன இப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு, ஆனால் பரமேஸ்வரன் பேர் அது, பிச்சாண்டின்னா பிச்சாண்டின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா பரமே பிக்ஷாடனார்னு சொன்னால் ஓ சம்ஸ்கிருதம் சொன்னால் டீசெண்டாக இருக்கு ஒத்துக்கிறான். பழனி ஆண்டி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி குணவிளக்காகிய கூத்தப்பிரானும் மனவிளக்காகிய மண்ணுயிர்க்கெல்லாம், 8 குணங்க உடைய இந்த கூத்தப்பிரான் இருக்கார் நடராஜன் சிவம், மனவிளக்காகிய மண்ணுயிர்க்கெல்லாம், இந்த எல்லார் மனசுலையும் அவன் தான் வாழ்கிறான், அவனே விளக்காக இருக்கான், அவனே விளக்காக இருக்கான். எங்கே இருக்கான்னா உள்ளத்தில் இருக்கான், உள்ளத்துலேருந்து விளக்காகி உன்னை வழி நடத்துகிறான். மனவிளக்காகிய மண்ணுயிர்க்கெல்லாம் பனவிளக்காகிய பகரலை நாகம் போல, அதாவது நாகம் இருக்குல்ல பல தலை உள்ள நாகம் இருக்குது, 5 தலை நாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு விஷத்தை கொத்தாமல் இருந்துச்சுன்னா நல்ல, அதுக்கு தான் அதுக்கிட்ட தான் நாகரத்னம் வரும், அதனால தான் நல்ல நாகம்னு வச்சாங்க. தானாக யாரையும் கொத்தாது, தானாக யாரையும் போய் கொத்தாது, அது தலையில் விஷம் கொத்தாமல் இருக்கிறதுனால அதனுடைய விஷமே இதாக மாறிடுது, ரத்னமாக மாறிடுது. அது வந்து தன்னுடைய தலை மேலே படம் எடுத்தால் வெளிச்சம் காட்டும், எப்படி ஹெட்லைட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு தான் ஹெட்லைட்னு வச்சான் பேர். என்ன அர்த்தம் புரியுதா? அது அது தலையில் வச்சுருந்தா லைட்டு, அதுதான் மொதல் மொதல் லைட்டு போட்டு காமிச்சிருக்கு. நம்ம 2-வீலருக்கு ஹெட்லைட்டுங்கிறோம், அதுக்கு எங்கே இருக்குது ஹெட்டு? சரி, அந்த 5 லைட்டை போட்டு தன்னுடைய பார்வையை பார்க்குது நைட்லேயும் பகல்லையும் பார்த்து. அது மாதிரி பனவிளக்காகிய பகலை நாகம், 10 தலை நாகம் போல், மணி விளக்கு தான் பண விளக்குங்கிறார், மணி விளக்கு தான் அந்த மணி, என்ன ரத்தின மணி, நாகம் போல கனவிளக்காகிய கண்காணியாமே, சிவகணங்களை வச்சு விளக்க காமிச்சு ஒவ்வொரு ஜீவனையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காராம். ஒவ்வொரு ஜீவனையும் தன்னுடைய கணங்களை வச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருக்காராம், புரியுதா? கனவிளக்காகிய கண்காணியாமே, கிராமத்தில் கையில் ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க, ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, ரவுண்ட்ஸ் வருவாங்க கிராமத்தில், தலையாரி விவசாயம்லாம் பார்க்குறவங்க தலையாரி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த சுவாமிலாம் வளம் வரும், ஊர்காவல் சுவாமிகள்லாம் வளம் வரும், குருக்கெல்லாம் போகக்கூடாது சொல்லுவாங்க. அது மாதிரி அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சிவம் விளக்காக இருக்குது, அதை தூண்டி விட்டு அதை ஏற்றி அந்த விளக்கில் நீ பயணம் செய்யணும் அர்த்தம், போதனுக்கு உள்ள வார்த்தை. அடுத்த பாட்டு, அறிவாய் அறியாமை நீங்கியவனே, அறிவாக நிற்கிறவன் உனக்குள்ளே அறிவாக நிற்கிறவன் சிவனே, அறிவாய் கமா அறியாமை நீங்கியவன், யாரு கூடயும் சேரமாட்டான் அறியாமை, அதனால் அவன் அறியாமை யாரு கூடயும் சேர்ந்தா கட்டுப்படுவான், ஏன்னா சுற்றி இருக்கிறதெல்லாம் ஜந்துக்கள், ஏன் அதெல்லாம் மாயை, அதெல்லாம் போய், அதனால் சேரமாட்டான் அவன். ஆத்மா அசங்கக அது சொல்கிறார், அறியாமை நீங்கியவன் அறிவாய் நிற்கிறான். ரெண்டாவது லைனை, ரெண்டாவது சென்டென்ஸை முதல் லைனாக படிக்கணும், அறியாமை நீங்கியவனே சிவன் அவன் அறிவாய் நிற்கிறான். வந்துருச்சா வேதாந்தம், சுவாமி அறிவு ஸ்வரூபமாக நிற்கிறார்.
சத்தில் இப்போ சித்து. இப்போ வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சித்தை மட்டும் பற்றி பேச சத்தை பேசலைங்க. சத்துனா நல்லது. சுவாமின்னு பேர் சொன்னாலே நமக்கு மனசில் ஒரு கிளர்ச்சி வருதா இல்லையா? சத்துன்னு சொன்னோடனே சிவம்னு சொன்னோடனே மனசில் ஒரு என்னமோ ஒன்று நடக்குதா இல்லையா? அதனால் அறியாமை நீங்கியவன் அறிவாய் நிற்கிறான். யார்? சிவனே. பொறிவாய் ஒளிந்து எங்கும் தான் ஆனபோதன். இப்போ உங்களுக்கு ஜீவனுக்கு பொறி இருந்ததுன்னா, இந்த ஐம்பொறிகள் இருந்துச்சுன்னா, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இருந்துச்சுன்னா, அது உங்களை ஜகத்து பின்னாடி அழைச்சிட்டு போகும். ஏன்னா அது ஜகத்தை நோக்கி இருக்குது, சம்சாரத்தை நோக்கி இருக்குது. அதனால் அதை பற்றி சிந்திக்கும். இந்த பொறிவாய் ஒளிந்து இந்த பொறிவாயை நீக்கினீங்கன்னா எங்கும் பரமாய் தானான போதன். எங்கும் இருக்கிறவன் அவன்தான், நீயும் அவனாய், அவன் நீயாய். பொறிவாய் இருந்தால் நீ ஜீவன், அவன் பரமன். பொறிவாய் ஒளிந்தால் நீயும் அவனும் ஒன்று. நேற்று தான் சொல்லிட்டார, கிளீனாக உடைச்சிட்டார. சிவம் வேறு, ஜீவன் வெவ்வேறு அல்ல சொல்லிட்டார் நேற்று பாட்டு. அந்த ஒரு லைனை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் 1000 சாஸ்திரம். அந்த ஒரு லைன் இருக்க, சிவன் என சிவன் என வெவ்வேறு இல்லை, சிவனார் சிவனாரை அறிகிலர், சிவனார் சிவனாரை குருவால் அறிந்த பின் சிவனார் சிவனாயிட்டு இருப்பரே. அதான் சாரானா நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்ம அறிவுபூர்வமாக இண்டி இடுக்கெல்லாம் பூந்து விளாசுறோம், அலசி பார்க்குறோம், அதான் விசாரம். ஏன்னா அறிவுபூர்வமாக நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பொய்யை நம்ப மாட்டோம். இப்போ நம்ம பொய்யை நம்புகிறோம், உண்மையை சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கே ஓடுறோன்னு தெரில. அதனால் பொறிவாய் ஒளிந்தால் எங்கும் தான் ஆன போதகன். எங்கும் பரமமாய் சூக்ஷ்மமாய் இருக்கிறவன் இது இந்த பொறிவாய் நீங்கும்போது நீயும் அவனும் ஒன்றா தெரிவே. அறிவாய் எப்படி? அவற்றினுள் ஜீவராசிகளின் உள் தானாய் அறிவன் சிவனே. ஜீவராசிகள் என்னென்னலாம் தூக்குது, நுகர்குது, சாப்பிடுது, அழுகுது, சிரிக்குது, எல்லா ஜீவராசிகளையும் வச்சு அறிபவன் இவன் தான். உள்ளே இருக்கிறவன் தான் அறிவான். உள்ளே இருக்கிறவன் தான் சுகதுக்கத்தை அறிகிறான். யாருன்னா சத்து இல்லை, சித்து. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் கடந்த ஒன்று இருக்குது, அதுதான் அம்பாள், அதுதான் சங்கல்பசக்தி, அதுதான் மாயை. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் அசத்து, அசத்துன்னு அதை சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கு. சரி, இருக்கு சத்துன்னு சொன்னால் சத்துன்னு சொல்ல முடியாது, மறைஞ்சிரும். புரியுதா? இருக்கு ஆனால் இல்லை. காணல் நீர் இருக்கு அனுபவத்தில் ஆராய்ஞ்சு பார்த்தா மறைஞ்சிடுது. தண்ணி அங்கே நிற்குதுன்னு நினச்சிக்கு மான் ஓடுது. நம்மளே கார் ஓட்டிட்டு போகும்போது நடு ரோட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். கிட்டக்க போனால் இல்லை, அனுபவத்தில் இருக்குது, அனுபவிக்கிறோம் தண்ணி அங்கே நிற்குதுன்னு. ஆராய்ஞ்சு போனால் இல்லை. பாம்பு கயிறு, கயிறு பாம்பு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு உண்மை இல்லாமல் ஒரு பொய் வெளிப்படாது. பொய்யுக்கு ஆதாரமே உண்மை தான். எப்படின்னா, கயிறு இருந்தால் தான் அங்கே பாம்புனுடைய ஷேடோ நமக்கு தெரியுது. கயிறே இல்லை, எப்படி பாம்பு ஷேடோ தெரியும்? கயிறு உண்மை, பாம்பு ஷேடோ பொய். நீ ஏன் கயிறை கயிறாக பார்க்காம பாம்பாக பார்க்குறன்னா அதான் உன்னுடைய முட்டாள்தனம்னு சொல்லுது. அதான் உன்னை இருட்டு, உள்ளே இருட்டு இருக்கு, 95% உள்ளே இருட்டு இருக்கு. அதனால் உனக்கு ஒன்றுமே தெரியல. உனக்கு ஒன்றுமே தெரியல, வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, என்ன பண்ணுறது? செத்து போகிற போஸ்டர் ஒட்டிட்டான் நேற்று கூட, இன்றைக்கி பேர் சொல்லட்டுமா? சொல்லப்படாது, சண்டை வந்துடும், கோச்சுக்குவாங்க. ஒட்டிட்டான் இன்னமும். இந்த வாரம் பெண்கள் வாரம் போல் இருக்குது, வரிசையெல்லாம் பெண்களாக போட்டு தள்ளுறான். புரியுதா? உத்தராயணத்தில் போக, தட்சிணாயணத்தில் போகக்கூடாதுங்க. இப்போ போகிறதெல்லாம் திரும்பி வரும். ஆமாம், இந்த தாமஸ் பீரியடு ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் ஆர்வமாக கேட்பாங்க அவங்க. இந்த மரணத்தை பற்றி பேசுனா அந்த இந்த மசானா காளி போல இருக்கு. மசான மாதான் அங்கே வந்து மயான மாதான்னு சொல்லுவாங்க, நார்த்தில் ஸ்மஷானி மாதான்னு சொல்லுவாங்க. இப்போ ஞாபகம் வருது, மரணம், இந்த கொல்லக்காடு, இந்த கபாலம், இதெல்லாம் பண்ணால்
ஆவி ஆர்வமாக கேட்குது. பிரம்ம ஞானத்தை பற்றி கேட்க சொன்னால் அது கேட்கட்டுக்கே வர மாட்டேங்குது. நாலு நாளைக்கு ஒரு அடிக்கலாது. என்னாச்சுன்னா இது தட்சிணாயணம், ஆடி மாதத்துலேருந்து தை ஒன்று வரைக்கும் யாரும் போகக்கூடாது. அதுக்கு தான் பீஷ்மர உத்தராயணத்தில் போகிறேன்னு நிறுத்துவார் உயிரை. எல்லா வல்லமே உண்டுங்க, நம்ம அறிவு ஒன்றுத்தையுமே தெரிஞ்சாமல் செத்து போகிறாங்க, அதாங்க கொடுமை. ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி இப்படி போகிறாங்க பாருங்க, அது அதை விட பெரிய கொடுமை. அதில் ஒரு நாள் எக்ஸம்ஷன் இருக்குது, இந்த ஏகாதசி அன்னைக்கு. நீ சொல்கிற கணக்கு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட்சிணாயணத்தில் போகக்கூடாது, அதை மட்டும் இப்போ புரிஞ்சுக்க. அது இந்த சப்ஜெக்ட் அந்த இதில் வரும், அப்போ நான் பேசுகிறேன். இப்போ டைவர்ட் ஆகிடும், டைவர்ட் நிறைய இருக்குது அதுக்குள்ளே. அதனால் குறிப்பு என்னென்னா தட்சிணாயணத்தில் போகக்கூடாது. நீங்கள் கூட ஒரு சங்கல்பம் இப்போயே போட்டிருக்கோம், அப்போதைக்கு இப்போயே சொல்லி வச்சிடலாம். ஏன்னா நம்ம சட்டை தான் மாற்ற போகிறோம். சித்தியானம்னா அதுவும் கிடையாது, அது வேறு விஷயம், அதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். பட் இதை விட்டுடாதீங்க, இந்த வாழ்க்கையை விட்டுடாதீங்க, இந்த பேரானந்த வாழ்க்கையை விட்டுடாதீங்க. ஏமாந்து போயிடாதீங்க, போகணும். ஏமாந்ததுலாம் போதும், பணம் கொடுத்துலாம் வாங்க முடியாது. உயில் இதெல்லாம் வச்சுருக்கேன் நீ பீரோவில், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் அடுத்தது இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு சீக்ரெட் நீங்கள் தெரிஞ்சுங்க, எங்கே இருக்கீங்கன்னா இதில் ஜுவல்லரியில் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, அவர் ஃபோன் பண்ணப்பட்டவர் ஜுவல்லரியில் இருக்காங்க. என்னங்க பணமே இல்லை, கமிட்மெண்ட் நிறையா இருக்குதுன்னு சொன்னவர் ஜுவல்லரியில் இருக்காரு. இவர் போனார்னா குறைஞ்சது 2 லட்சத்துக்கு இது வாங்குவார். இப்போல்லாம் லேடிஸ் என்ன திரும்ப பண்ணுறாங்க, இந்த நகையாக வாங்கி வச்சுட்டா இந்த அம்மா நகையெல்லாம் பொண்ணுதான். அந்த பிளானை பண்ணி பொண்ணுக்கு சொத்து கொடுத்தா சண்டை, பையன் சண்டை போடுறான்னு சொல்லிட்டு நகையாக வாங்கி வச்சிடறாங்களாம். எப்படி இதுக்காக போய் வாங்குறாங்க? என்னத்த வயசு 75, எப்போ காமெடி இருக்கு பாருங்க. காமெடி தான், வேறு ஒன்றும் ரைட்டுறாங்கலாம் பேச மாட்டோம். நம்ம எப்பயுமே ரைட்டுறாங்கலாம் பேச மாட்டோம். எப்பயுமே நம்ம ஒன்றும் ஜட்ஜு கிடையாது. நமக்கே அறிவு கம்மி தான், சிற்றறிவு தான் நமக்கு. பட் இதுக்குள்ளே ஒரு சூக்ஷ்மம் வச்சுருக்காங்க, என்னென்னலாம் திங்க் பண்ணுறான் பாருங்கள். இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தான்? களி இருக்கிற இடம் தெரியுமில்ல, இந்த மண், பொண்ணு, பெண், மூணு இடத்துல களி வாசம் செய்யுது. கடவுள் இடம் கொடுத்த இது சரியாக புரிஞ்சிக்கலன்னா அவங்கள கவுத்துரும். களி வாசம் செய்யக்கூடிய இடம் அது. கேட்டுச்சில்ல சுவாமிகிட்ட, எனக்கு பீரியட் இல்லையா, எனக்கு ஒரு அந்த யுகம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் குரு மகத்துவம் தெரியாமல் போச்சு, வேத மகத்துவம் தெரியாமல் போச்சு. எவ்வளவு பொக்கிஷத்தை இப்படி மறைச்சி வச்சுருக்காங்க, தெரியாமல் செத்து போகிறானே. வாழ்நாள் ஃபுல்லாக துக்கத்தில் இருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கேங்கிறான். எப்படி இருக்கான்னா நல்லா இருக்கேங்கிறான். நல்லா இருக்கானா? பொய், சும்மா ஃபார்மாலிட்டி வார்த்தை. இவனும் ஃபார்மாலிட்டி தான் கேட்குறான். ஏன்னா திருமூலர் சொல்லியிருக்காரு, நீ ஒருத்தவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காட்டினாலும் நல்லா இருக்கியான்னு கேள்றா அப்படி சொல்லியிருக்காரு திருமூலர். அதை மெயின்டைன் பண்ணுறாராம் அவர். அதே அவன் சொல்லி கொடுத்தான் தெரியல, அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான். உண்மையாக நல்லா இல்லை, கிரகஸ்தன் நல்லா இல்லைங்க, கிரகஸ்தன் நல்லா இல்லை. அவன் அவன் சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவனுக்கு தெரியல பாவம். இப்போ அறிவாய் இந்த அனுபவிக்கக்கூடிய ஜீவராசிகளின் அனுபவங்கள் எல்லாமே அவற்றுள் தான் தான் அறிபவன் ஆய்வன் எல்லாம் சிவமே. சரி, செறிவாகி நின்ற அச்சீவனும் அவனே. இப்போ உனக்கு ஒரு அறிவு வந்துடுச்சு, நெற்றிக்கண் திறந்தாச்சு அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல, உனக்கு செறிவான ஞானம் இருக்குல்ல, அந்த நிலையும் அவனே. அந்த நிலையை அறிஞ்சின்னா அச்சீவனும் சிவனாகுமே, அந்த ஜீவனும் சிவனாகுமா? எத்தனை, 3 ஆயிடுச்சா? 2 தான் இருக்கு. அடுத்தது 1279, ஆறாரின் தன்மை அறியாதிருக்க இருந்தேன் எனக்கு, ஆறாரின் தன்மை அறியாதிருந்தேன் எனக்கு, 36 தத்துவங்கள் தெரியாமல் இருந்தேன் நான் எனக்கு, 6 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
நந்தியும் அறிவித்தான். பேர் குரு, பேர் நந்தி, குரு தான் பேர் நந்தி. ஆறாரின் தன்மை குருவருளால் அறிந்த பின், ஆறாரின் தன்மை அருளால் அறிந்த பின், அவன் அருளால் சிவன் அருளால் குரு வந்ததினால, தத்துவம் அறிஞ்சதுனால ஆறாருக்கு அப்புறமாகி நின்றேனே, இந்த 36 தத்துவங்களையும் கடந்து மெய்ப்பொருளாக நின்றேனேங்கிறார். எவ்வளோ வேதாந்தத்தை சாரத்தை எவ்வளோ அப்படி டக்குன்னு அடிச்சு விட்டார் பாருங்கள். தத்துவங்களை கடக்கணும், அவ்வளோதான் பாயிண்ட்டு, அதுக்கு அறிவு வேணும். சரி, 3 பாட்டு பார்க்கலாம்.
ஒரு விசாரம் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு விசாரம். பாயிண்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லறத்தை வச்சு உதாரணம் சொல்கிறாரு. இது என்னது? ஒளிவில் ஒடுக்கம் 190வது பாடல். அருள் அவஸ்தையில் இது நடக்குது. அருள் அவஸ்தைனா என்னது? சாதனையை கடந்து அறிவை தாண்டி அன்பை தாண்டி அருள் அவஸ்தையில் அந்த டைட்டிலில் பேசியிருக்காரு. என்ன பேசுகிறாருன்னா, இல்லற இன்பத்தில் இருவரும் சேர்ந்து விரும்பி உறவு கொள்ள கிடைக்கும் இன்பம் புனிதமானது. ஒரு லைன், ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக ஒத்து போய், இதில் ஒருவர் விரும்பி மற்றவர் விரும்பாமல் ஏற்படும் உறவு அதமமானது, மட்டமானது. ஒருவர் ஏற்காத போது மற்றவர் அதற்காக காத்திருந்து தொடர்ந்து அன்புடன் ஒரு ஒளி பாதையாக பயணம் செய்வதே கற்பு. புரியுதா இல்லையா? ஒருத்தர் ஒத்துக்கலை, ஒருத்தவங்க விருப்பப்படுறாங்க, ஒத்துக்கலைன்னு கட்டாயப்படுத்தலை, காத்திருக்காங்க. அதே மாதிரி வேறு ட்ராக்லேயும் போகல. சரி, வீட்டில் சாப்பாடு இல்லை, ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு போகல. புரியுதா? அதுபோல தியானமோ பூஜையோ வேதமோ என்ற சாதனையில் ஈடுபடும் முமுட்சு இடையிலே வேறொரு இன்பத்தை தேடி சென்று தனது பாதை மாறாமல் ஒரு வழி பாதையாக சிவத்தை தொடர சிவம் தானே வந்து சித்தோடு பொருந்தும். இந்த சித்தோடு வந்து பொருந்துகிற வேலை அவர் தான் பண்ண முடியும். வேறு நம்ம வேணால் அது வரைக்கும் போய் வந்துக்கிட்டு இருக்கேன்னு பயணம் செஞ்சுட்டு இருக்க முடியுமே தவிர நம்ம போய் பொருந்த முடியாது. நம்ம முயற்சியை தொடரணும், அவர் வந்து அழிச்சுன்னு போவார். இடையில ட்ராக்கு மாறக்கூடாது. இந்த கடவுள் போனேன் அன்றைக்கி ஒருத்தன் கேட்டான்னு சொன்னேன்ல, 10 நாளில் பலன் கொடுக்கக்கூடிய கடவுள் ஒரு பேர் சொல்லு, எத்தனை லட்சம் வேணாலும் நான் கட்டுறேன் அப்படிங்கிறான். சொன்னார் ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் யூடியூப்பில் இருக்குது, இது காமெடி. அந்த மாதிரி கடவுள் அதில் என்ன வேறு சொல்லியிருக்கான், நீங்கள் நல்ல நிறையா சுவாமியை பற்றி நிறையா பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த சூக்ஷ்மம், எப்படி பிஸ்னஸ் பேசுகிறான் பாருங்கள் அவன்கிட்ட போய். அவர் குரு ஸ்தானத்தில் இருக்காங்கிற அறிவே இல்லை. செனப்பண்ணி மாதிரி திங்குறான், எந்தெந்த கோயில் கடைக்கு கடையாக ஏறுறான் இறங்குறான். என்ன கண்டினியூவாக சாப்பிட்றான், எங்கே தான் போகுது தெரில. எத்தனை நோய் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறான், ஞானத்தின் உச்சத்துக்கே வந்துட்டான். செய்கிறான், குருகிட்ட போய் என்ன கேட்குறது கேட்டிருக்கான், நீங்கள் நிறைய சுவாமிகளை பற்றி தெரியும், உங்களுக்கு சூக்ஷ்மெல்லாம் தெரியும், 10 நாளில் பலன் கொடுக்கக்கூடிய சுவாமி இருந்தால் சொல்லும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இந்த இவன் சொல்லுவான், இவன் செந்தில் சொல்லுவான்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு. என்ன நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்லுவான்ல. உன்னோட நட்பு வச்சுக்கிட்டது என்னை செருப்பால் அடிக்கும், ஓங்கி உதப்பான். அவனை ஞாபகம் இருக்கா? காமெடி இருக்குது ஒன்றெல்லாம். அது மாதிரி எப்படிலாம் கேட்குறவங்களாம் இருக்காங்க. இது என்னமோ ஒரு அவர் நேரம் இல்லையா அவருக்கு, அவர் விசாவில் வந்திருக்காரு. சில பேர்லாம் அப்படி இருக்கான் தெரியுமில்ல, 3 மாதம் நான் இங்கே வந்து தங்குறேங்க, எனக்கு விசா முடிஞ்சு நான் போயிடணும், அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது பண்ண முடியும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. போகத்தை விடுவிடு என்ற உபதேசம் செய்வதால் எந்த பலனும் இல்லை. போகம் உன்னை விடும் என்று உன்னை விடு விடு என்று விட்டு ஓட வேண்டும். எப்படி? நாளைக்கு பார்க்கலாம். வச்சுதான் சஸ்பென்ஸ் வைக்கிறோம். அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கரோ.